Hi, hello brothers and sisters, good morning and welcome back to Smart Tamil. So now in this video we will talk about the duration of the video. So everyone is happy Republic Day. So everyone enjoy Republic Day, enjoy Republic Day, seriously enjoy it. So in this video we will talk about the information about Republic Day, what is the event we will talk about. But now we open Free Fire, we will talk Bermuda Dreams. என்னடா அது ஆலமரத்தை போட்டு டைமிங் எதை ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிட்டீங்கன்னா சிஎஸ்லி இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் டைம் இருக்குது. ஸோ 22 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும் போல் அப்படின்னு நினச்சி நாம் உள்ளே வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வரல. ஏன்னா ரீபப்ளிக் டேக்கு ஈவெண்ட் கொடுக்குறதுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சரி, ஃப்ரீ ஃபயர் கடைசியில் போயிடுச்சுன்றது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க போல். சரி, அந்த நிலமையில தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயரும் இருக்குது. பட் பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹோலி ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ், ஹோலி ஈவெண்ட்டுக்கான ஐட்டம்ஸை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டானுங்க. அது என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வரதில்லை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது கொண்டு வரானுங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சாமான கடையில் போகிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இந்த பெர்முடா ட்ரீம்ஸ் ஈவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா 22 ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை விட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் எதுவும் வரல அப்படின்னு தான் உண்மை சொல்லணும். பட் ஆனால் ஹோலி ஈவெண்ட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போது. ஸோ ஹோலி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் கொண்டு வரானுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு. ஸோ கரப்டட் வெயின் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஜிகி ஜிகி ஜிகான்னு அப்படி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கானுங்க. டேய், இந்த பண்டில் நான் இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸ்லி பழைய பண்டில் தான். அதுவே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்கன்னா பார்த்து லோகோ டிசைன்லாம் மாற்றி அப்படியே கொண்டு வரானுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்று கொண்டு வரதில்லை. அப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா டெக்னோ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோட்டு. ஸோ அப்படியே போட்டால் அப்படி பார்த்தீங்கன்னா பாம் அடிக்குது. பாம்லேருந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக வருது. கலர் கலராக வந்தால் உங்களுக்கே தெரியும் என்ன ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஹோலி ஈவெண்ட்டோட ஈவெண்ட் தான். அந்த தென் ஒரு சித்த, இது கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறானுங்க. எதை ஃப்ரீயாக கொடுத்தா எங்களுக்கு என்ன தம்பி, இந்த சித்தெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தால நீங்கள் காசு கொடுக்குறோம் வாங்கி வச்சுக்கோங்க அக்கௌண்ட்லனா கூட நம்மளுக்கு வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. அந்த தென் டெக்னோ சாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கின் கொடுக்குறானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேனோட ஸ்கின் இருக்குது. ஸோ இந்த டெக்னோ அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வருஷம் ஹோலி ஈவெண்ட்டோட கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேனு. இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குளோபால். ஸோ டெக்னோ ஜாய் குளோபால், ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் இது வந்து வேறு மாதிரி ஈவெண்ட்ஸை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அண்ட் தென் ஒரு பேக் பேக்கு, உங்களுக்கே தெரியும் பேக் பேக்லாம் எதோ பெரிய ஐட்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரீசார்ஜ் ஈவெண்ட்டில் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க, சம்மந்தமே இல்லாமல். அண்ட் தென் இந்த லூட் பாக்ஸும் தான். ஸோ அப்புறம் ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் ஸ்கின்னு கொடுக்குறானுங்க. இந்த ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது, பவர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதை விட்டு வேறு என்ன இருக்குது, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பேனர்ஸு, அவத்தார்ஸு, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவனுங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டோட பண்டில்ஸில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் லவ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டு வரணுங்க. எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், February 14. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா கொண்டு வரணுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வில்லி வில்லின்றது தமிழாச்சே, அந்த பேரை வைக்க மாட்டானுங்களே அப்படின்னா அதே தான். ஸோ கட் த்ரோட் கேண்டி அப்படின்னு சொல்லி கழுத்து அடுத்துருவேன் சாக்லேட்டு அப்படின்னு சொல்கிறானுங்க. ஓகே, கட் த்ரோட் கேண்டி, தொண்டையை அறுத்துருவன் சாக்லேட்டு, என்னடா பேர் இது, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் ரொம்ப கேவலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் சீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரோஸாக்கு ஸ்கின்னு, ஓகே, நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ் ஹார்ட் சீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஸ் பண்ணி பிமை வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோட் கொண்டு வந்திருக்கானுங்க. அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரியும் அந்த காலத்தில் வந்து இந்த ஹார்ட் விடுற எமோட் அளவுக்கு தான் இந்த காலத்தில் விடுறதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் சீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டில், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாக்கு ஸ்கின் தான். இந்த வருஷம் எதுக்கு பிளாஸ்மாக்கு ஸ்கின்னு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தான் அதுதான் கொண்டு வந்திருக்கானுங்க. ஓகே, ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா க்ரோஸா ஸ்கின்னா தம்பி, அது க்ரோஸா ஸ்கின் இல்லை. அந்த தென் ஒரு பார்த்தீங்கன்னா சிக்கிலி ஸ்வீட் கட்டானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டானா வந்திருக்கு. கேண்டியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. கேண்டின்னா என்ன தெரியுமில்ல, சாக்லேட். ஓகே தம்பி, எங்களுக்கு தெரியும்டா நீ மூடிக்கிட்டு போடா அப்படின்னா அடுத்து ஐஸ்கிரீம் போட்டு வந்திருக்கானுங்க. தம்பி கலர் கலராக கொண்டு வரீங்க, எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த நைட் ஸ்லேயர் டெடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோத்திக் டெடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த ரெண்டு பண்டலும் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப்பில் கொண்டு வரானுங்க. ஸோ மேஜிக் கியூப், ஓகே, எத்தனை மேஜிக் கியூப் வச்சுருக்கீங்கன்னு சீரியஸ்லி சொல்லுங்கள். டே, நான் கேமே விளையாடுறது, எனக்கு எடுத்துக்கிட்டா மேஜிக் கியூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயந்தான்.
இன்கேஸ் தப்பி தவறி உங்கள் அக்கௌண்ட்டில் மேஜிக் கியூப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கு ரெண்டு ஸ்வீட்டான பண்டில் இருக்குது, பட் அதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். இனிமேல் அதை வாங்கினா என்ன, வாங்கலாம் என்ன, தம்பி கடையை சாத்திட்டு கிளம்புறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. சரி ஓகே கைஸ், நான் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் கொஞ்சம் சீக்கிரமும் போட ட்ரை பண்ணுறேன். ஆண்டில் தேன் டாடா பபாய் பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டாடா.